ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு குட்டி ஸ்டோரி தான். ஸ்டோரியை பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ நம்மளோட ஃபேஸ்புக் பேஜுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க, நம்ம யூடியூப் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் ஃபர்தராக நம்ம போட போகிற வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ ஸ்டோரிக்குள்ளே போயிடலாங்க. இன்றைக்கி குருவி ஸ்டோரி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு குட்டி குருவி இருக்குங்களா, அந்த குருவி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மற்ற குருவிங்களோட அந்த அளவுக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இல்லை. என்ன காரணம் பார்த்தீங்க அப்படின்னா, அது நானாக இருக்கணும் அப்படின்ற ஒரு தலகணத்தோடையே இருக்குது அந்த குருவி வந்து. அது மட்டும் இல்லாமல் அதுக்கிட்ட இருக்கிற ஒரு கெட்ட பழக்கம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இர தேடுறதுக்கு வந்து எந்தெந்த இடத்துக்கெலாம் வந்து போகக்கூடாதோ, வேடர்கள் வருவாங்களோ அந்த இடத்துக்கெலாம் போகிறதுனால, இந்த குருவி போகிறதுனால மற்ற விலங்குகளுக்கு வந்து பாதிப்பு அதிகமாகுது அப்படின்றதுனால, மற்ற குருவிங்களுக்கும் இந்த குருவிங்களுக்கும் வந்து எப்பயுமே ஒரு உடன்பாடு இருக்கிறதே இல்லை, ஒரு முரண்பட்ட கருத்தோடையே இருக்குது. என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த ஒரு குருவி வந்து ஒரு நாள் இறத்தேட போகும்போது தெரியாமல் ஒரு இடத்துல உட்காரும் போது காலில் அடிபட்டுருது. அடிபட்டதுனால அதால் சரிவர பறக்க முடியல, சரியாக உட்காரவும் முடியாத ஒரு சூழ்நிலை உருவாயிடுது. அப்படிப்பட்ட நிலைமையில் என்ன பண்ணுது அப்படின்னா, நாம் எப்படி மற்றவங்கள்ட்ட போய் உதவி கேட்கறது, நம்ம எப்படி போய் ஹெல்ப் கேட்கறது அப்படின்ற மாதிரி ஒரு தாழ்வு மனப்பான்மையோட மற்ற குருவிங்கள்ட்டையோ பறவை இனங்கள்கிட்டையோ எந்த ஒரு உதவியும் கேட்காம அந்த காயத்தோடையே அது அதோட லைஃப்பை லீட் பண்ணிகிட்ருக்கு. இதை பார்த்த பறவைகள் மற்ற விலங்குகள்லாம் என்ன பேசிக்குது அப்படின்னா, அதுவும் நம்மளோட பறவை இனம் தான், நம்ம காட்டுக்குள்ளே தான் அதுவும் இருக்குது அப்படின்னும் போது ஒரு சில பறவைகள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதுக்கு உதவி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஆனால் மற்ற பறவைகள் மற்ற விலங்குகள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வேணாம், அதனால தான் நமக்கு ஆபத்து அதிகம், அது எங்கெல்லாம் இற போய் தேடக்கூடாதோ அங்கெல்லாம் போகிறதுனால வேடர்கள் வராங்க, அதனால் நமக்கு பாதிப்பு அதிகம், அது அப்படியே இருந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. இதை கேட்ட ஒரு முயல் என்ன பண்ணுது, நம்மளும் நம்மளோட இனம்தான் அது, நம்மளோட காட்டுக்குள்ளே தான் இருக்குது, இந்த விஷயத்தை எப்படியா அந்த பறவைக்கிட்ட நம்ம போய் குருவிக்கிட்ட சொல்லிடணும் அப்படின்னு அந்த முயல் முயற்சி செஞ்சு அந்த குருவிக்கிட்ட போகுது. அடிபட்டு ஒரு மரத்துக்கு அடியில் உட்காந்துட்டுருக்குற அந்த குருவி இந்த முயலை பார்த்தோன்னா, ஐயோ நம்ம அடிபட்டு இருக்கிறதுனால நம்மளை கேலி கிண்டல் செய்கிறதுக்கு தான் இந்த முயல் வருது அப்படின்ற மாதிரி கோவப்பட்டு அதோட கண்ணில் கொத்திடுது. காயப்பட்ட அந்த முயல் என்ன ஆகிடுச்சு அப்படின்னா, அப்போ தான் சொல்லுது, இந்த மாதிரி பறவைகள் பேசிகிட்டு இருந்தாங்க, நான் உனக்கு உதவி பண்ணலாம், இந்த மாதிரி உன்னை பற்றி பேசிக்கிறாங்கன்ற தகவலை தான் நான் சொல்ல வந்தேன், ஆனால் உன்னோட தலகணத்தினால என்ன நடக்குது அப்படின்னு புரிஞ்சிக்காத தன்மையால் நீ என்னையும் காயப்படுத்திட்ட அப்படின்ற மாதிரி அது உடம்பு சரியில்லாமல் அந்த முயல இறந்துருது. இந்த குருவி காலில் அடிபட்டதுனால தன்னோட இயல்பை இப்படியே நினச்சி பார்த்து தன்னோட தலகணத்தினால மற்றவங்க கூட சேர முடியாமல் தன்னோட காயத்தையும் சரி செஞ்சிக்க முடியாமல் எறையும் தேட போக முடியாமல் அப்படியே நோய் வாய்ப்பட்டு இறந்து போயிடுது. ஸோ இந்த கதையிலிருந்து நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, தலகணத்தோடு இருக்கோம், நம்ம யாருக்கூடையும் சேரலை அப்படின்ற ஒரு நிலைமை உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா, கண்டிப்பாக அந்த தலகணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை விட்டுட்டு மற்றவங்களோட ஒத்து வாழ்ந்தீங்கன்னா மட்டும்தான் நல்லபடியாக இருக்க முடியும். மற்றும் அது மட்டும் இல்லாமல் எல்லா காரியங்களும் சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் போக முடியும். நம்ம வாழ்க்கையில் வந்து முன்னேறினாலும் சரி, நம்மளோட ஏற்றத்தாழ்வுகள், தோல்வி, நஷ்டம் எதுனாலும் மற்றவங்களோட ஒத்துமையாக இருக்கும்போது கண்டிப்பாக நம்மளால் அதை சரி செய்ய முடியும். இதே மாதிரி உங்களுக்கு நல்ல ஸ்டோரியில் மீண்டும் சந்திக்கிறேன். தேங்க்யூ.